முல்லைத்தீவு மாவட்டம் பொதுவாக தட்டையான நிலப்பரப்பை கொண்டதாகும். பொதுவாக கிழக்கு வடக்காக சீராக சரிந்து செல்வதோடு மேற்கு பகுதி மேற்கு மற்றும் தெற்காக நகர்ந்தும் செல்கிறது. 70 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமான கடற்கரையை கொண்டுள்ளதோடு இறால் உற்பத்தியாகும் கொக்குளாய், நாயாறு, நந்திக்கடல் மற்றும் மாத்தளன் ஆகிய 4 கடல்நீரிகளையும் தன்னகத்தே கொண்டதாகும். பொருளாதாரமானது பிரதானமாக விவசாயம், மீன்பிடி என்பவற்றில் தங்கியுள்ளது. மேலும் கால்நடை வளர்ப்பு, சேனைப்பயிர் என்பனவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏறக்குறைய 5000 குடும்பங்களைச் சேர்ந்த 20,000 அதிகமானோர் விவசாயத்திலும் மீன்பிடியிலும் ஈடுபட்டுள்ளனர். பெரிய குளங்களில் நன்னீர் மீன்பிடியை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான குடும்பங்கள் ஜீவனோபாய முயற்சியாக மீன்பிடித்தல் உள்ளதோடு அவர்களின் வாழ்வாதார முயற்சியையும் வருமான வழிகளையும் பெருக்க இது பெரிதும் உதவுகிறது. இதில் முக்கியமானதுதான் நாயாறு பகுதி. குறிப்பாக நாயாறு பகுதியில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ள மீனவ குடும்பங்கள் கடல் அடிக்கு மத்தியிலும் வாழ்வாதாரத்திற்காக கடலுடன் போராடி கடல் தொழிலுக்கு சென்று வருகின்றனர். நாயாற்று பெருங்கடற்பகுதி கடற்கரையிலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் சுமார் 20 அடி ஆழமாக அதிகரிக்கிறது. இதன்படி 100 மீட்டர் தூரத்தில் 200 அடி கடல் ஆழம் கொண்ட கடற்பகுதி இது என குறிப்பிடப்படுகிறது. தற்போது அனைத்து மீனவர்களும் கலப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளதால் அங்கும் மீன்பிடியில் ஈடுபட முடியாது. உயிரை வெறுத்தேனும் குடும்பத்தை வாழ வைக்க தொழிலுக்கு செல்ல வேண்டும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடற்தொழிலுக்கு செல்லும் உறவுகள் உயிரோடு வருவார்களா என்ற ஏக்கத்தில் காத்திருப்பதாகவும் வாழ வழியின்றி தொழிலுக்கு செல்கின்றனர் என்றும் உறவுகள் அங்கலாய்க்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் கொக்குளாய், நாயாறு பகுதிகளில் சிங்கள மீனவர்கள் அடாத்தாக வாடிகள் அமைத்து தங்கியிருந்து சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் மூலம் மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். பருவகால தொழிலுக்காக வருகை தரும் சிங்கள மீனவர்களால் பாதிக்கப்படும் இந்த மீனவர்கள் தற்போது பருவம் நிறைவடைந்து சிங்கள மீனவர்கள் சென்றுள்ள நிலையிலும் பருவகால தொழில் உரிய முறையில் செய்ய முடியாமையால் ஆபத்தான நிலையிலும் தொழிலுக்கு சென்று வருகின்றனர். இப்பகுதியில் மீனவர்களது வாடிகள், உடைமைகள் தென்னிலங்கையிலிருந்து தொழிலுக்கு வரும் பெரும்பான்மையின மீனவர்களால் எரியூட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. அவர்களுக்கான சரியான அளவிலான இழப்பீடுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. வாழ்வாதாரமின்றி துன்பப்படும் மீனவர்கள் தம் வாழ்வாதாரத்திற்காக மிக கடுமையான துன்பியலுக்குள் உள்ளாகியிருக்கின்றனர். முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் தென்பகுதி மீனவர்களுக்கும் நாயாறு மீனவர்களுக்கும் முருகர் நிலையொன்று தோன்றியதை தொடர்ந்து நாயாறு பகுதியைச் சேர்ந்த தமிழ் மீனவர்களின் மீனவ வாடிகள் மற்றும் உடைமைகள் என்பன தீ வைத்து அழிக்கப்பட்டன. குறிப்பாக நாயாறு பகுதியில் தனியொருவர் 40 படகுகள் வைத்து தொழில் செய்வதால் தம் தொழில் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மத்திய மீன்பிடி அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து நாயாற்று பகுதியில் உள்ள தமிழ் மீனவர்களது வாடிகளுக்கே தீ வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வாடியில் இருந்த மீனவர்களது 500,000 பெறுமதியான உபகரணங்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. முல்லைத்தீவில் நந்திக்கடல், நாயாறு என்பவற்றை ஆழமாக்கி தருமாறு முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2004 ஏற்பட்ட ஆழிப்பேரலையால் பெருமளவு கழிவுப் பொருட்கள் நந்திக்கடலிலும் நாயாற்றிலும் நிறைந்திருக்கிறது. இதனால் இறால், மீன் என்பவற்றின் பெருக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையால் மட்டுமல்ல செயற்கையாலும் வஞ்சிக்கப்படும் பகுதிதான் நாயாறு.